வெல்கம் டு சரஸ்வ சமையல். இன்றைக்கி நம்ம வந்து 6 மாத குழந்தைக்கு பேபி ஃபுட்டு தாங்க நம்ம பார்க்க போகிறோம். இப்போ இந்த பேபி ஃபுட்டுக்கு வந்து நான் கேழ்வரகு எடுத்திருக்கேங்க. கேழ்வரகு இந்த மாதிரி இருக்கும். இதில் வந்து 1 கைப்பிடி அளவுக்கு நம்ம எடுத்துக்கலாங்க. இதை வந்து நம்ம அரைச்சிட்டு கூழ் காய்ச்சணும். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஒரு 3 மணி நேரம், 2-3 மணி நேரம் இந்த மாதிரி ஊற வச்சுக்கணும். ஊற வச்சிருக்கும்போது அதிலேருந்து தவிடெல்லாம் வந்துடும். இங்கே பாருங்கள், இதில் வந்துடும். நல்லா ஊற வச்சு கையில் களைஞ்சிட்டிங்கனாவே நல்லா வந்துடும். அப்படியே இதில் நல்லா கையில் கசக்கும்போது, ஊற வச்சதுக்கப்புறம் எடுத்திங்கனா தான் அந்த தோல் வரும். இப்போ பாருங்கள், தோல்லாம் முதங்கிட்டு வருது. இதில் இருக்க தோல் எல்லாமே வந்துடும், அதில் இருக்க குப்பையும் வந்துடும். இருந்தாலும் நம்ம கடையிலேருந்து வாங்கிட்டு வந்த உடனே ஒரு தடவை புடச்சி எடுத்து வச்சுக்கிறது நல்லதுங்க. முடியுமானா நீங்கள் வந்து தண்ணியில் போட்டு அரித்து காய வச்சு அதை எடுத்து வச்சுக்கலாங்க. வெள்ளத்துணியில் விரித்து வெயிலில் நல்லா காய வச்சு எடுத்து வச்சுக்கிறது இன்னும் நல்லதுங்க. இதில் இருக்க தோல் எல்லாமே வந்தாச்சு. இப்போ நான் இதை வந்து மிக்சியில் சேர்த்து அரைச்சிட்டு வந்துட போகிறேங்க. அரைக்கும்போது ஃபஸ்ட்டு ட்ரையாக ஓட்டிக்கலாம், அதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி விட்டு அரைச்சிக்கலாம். அதே மாதிரி நல்லா ஊறி இருந்தால் தாங்க இந்த மாதிரி அரைப்படும். நான் இப்போ அரைச்சிட்டு வந்துட்டேன். இப்போ இது வந்து ஒரு ஃபில்டரில் நம்ம வடிகட்டி எடுத்துடலாம். ஸ்பூன் வச்சுட்டு கொஞ்சம் இப்படி கலந்து விடுங்க, உள்ளே நல்லா ஃபில்டர் ஆயிரும். அதே மாதிரி நீங்கள் வந்து குழந்தைங்களுக்கு இந்த ஃபில்டர் ஆகட்டும், கிண்ணமாகட்டும், நீங்கள் யூஸ் பண்ணும்போது எல்லாத்தையுமே நீங்கள் ஒரு தடவை வாஷ் பண்ணிடுங்க. அப்புறம் கப்பு ஸ்பூனு எல்லாத்தையுமே நீங்கள் வந்து ஸ்டெரிலைஸ் பண்ணிடுங்க, ரொம்பவே நல்லது. குழந்தைங்களுக்கு எதில் இன்ஃபெக்ஷன் ஆகுது அப்படிங்கிறதே நமக்கு வந்து கண்டுபிடிக்க முடியாதுங்க. அதனால் நீங்கள் வந்து இதையெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். அதே மாதிரி குழந்தைங்களுக்கு கொடுக்கறதுக்குமே வந்து தனியாக பவுல் வச்சுக்கோங்க. இப்போ இந்த கூழ் வந்துங்க நான் 6 மாதம் பேபி ஃபுட்டுன்னு சொல்லியிருக்கேன். 6 மாதம் இல்லைங்க, 6 வயசானாலும் சரி, 60 வயசானாலும் சரி, இந்த ராகி கூழை சாப்பிட்டா வந்து நல்ல திடகாத்திரமாக இருக்கலாங்க. அதனால தான் ஸ்டார்டிங்கில் வந்து இந்த ராகி கொடுக்க சொல்லி வந்து டாக்டரே ரெஃபர் பண்ணுவாங்க. நீங்கள் உங்கள் குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது எதுக்கும் ஒரு தடவை நீங்கள் ஒரு ஸ்பூன் 2 ஸ்பூன் கொடுத்து செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா கொடுங்க. பாருங்கள், இது நல்லா பால் எடுத்தாச்சு. இந்த மாதிரி நைஸ் வடிகட்டி வச்சுக்கோங்க, அதில் தான் நல்லா பால் வரும். இப்போ நான் அடுப்பை பற்ற வச்சுட்டு 1 கைப்பிடி பாத்திரம் அடுப்பில் ஏற்றிருக்கேங்க. இப்போ தான் அடுப்பில் ஜஸ்ட் இப்போ தான் ஏற்றிருக்கேன். ரொம்ப காயை விட்டுறாதீங்க, அப்புறம் கட்டி ஆயிரும். இப்போ வந்து நம்ம இதை கைவிடாமல் அப்படியே மிதமான சூட்டில் வச்சு கிளறிட்டே இருக்கணுங்க. பாருங்க, அப்படியே அடியில் கட்டி பிடிக்க ஆரம்பிச்சிடும். அதனால் வந்து நம்ம கைவிடாமல் கிளறிட்டே இருக்கணுங்க. இது சீக்கிரமாக ரெடி ஆயிரும். இப்போ பாருங்கள், கிளற ஆரம்பிச்சு ஒரு நிமிஷத்துலேயே இந்த மாதிரி கொஞ்சம் குழப்பலாக பக்குவம் வந்துடும். அப்புறம் ஒரு மாதிரி கண்ணாடி பதம் வரும், அந்த ஸ்டேஜில் நம்ம ஆஃப் பண்ணிடலாங்க. கை விடாமல் மட்டும் நம்ம கிளறிட்டே இருக்கணும். பாருங்கள், இது ஒரு 3-4 நிமிஷத்துக்கு அப்புறம் இந்த மாதிரி வந்திருக்கு. இங்கே கொஞ்சம் கெட்டியாயிருச்சுன்னா கொஞ்சமாக வெந்நீர் விட்டுக்கோங்க. ஏன்னா இந்த மாதிரி 6 மாதம் குழந்தைக்கெல்லாம் கொடுக்கும்போது இந்த மாதிரி குழகுழப்பாக இருந்தால் தான் அப்படியே அதுங்க குழந்தைங்க வந்து தொண்டையில் ரொம்ப நிற்காமல் விழுக்கு விழுக்குன்னு முழுங்கிறதுக்கு கரெக்டான கன்சிஸ்டன்சி இருக்கும். இப்போ இது நல்லா வந்து வெந்து வந்துருச்சுங்க. இன்னும் 1 நிமிஷம் இருந்தால் இறக்கிடலாம். இப்போ பாருங்களேன், இப்போ பளபளான்னு மின்னுது பாருங்கள். இதுதான் பக்குவோம். இப்போ இது நல்லா கொதிச்சிருச்சு. இப்போது இந்த கன்சிஸ்டன்சியில் நான் வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேங்க. இதுதான் பக்குவோம். இந்த மாதிரி காய்ச்சின கஞ்சியில் நம்ம எண்ணெய் சேர்த்து கொடுக்கலாம் அப்படின்னு கேட்குறீங்க. அதுக்கு வந்து நாட்டு சர்க்கரை நான் இன்றைக்கி எடுத்திருக்கேங்க. இதே நாட்டு சர்க்கரை வந்து உங்களுக்கு தூசி இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சம் வெந்நீரில் கரையை விட்டு 1 டீஸ்பூன் வெந்நீரில் கரையை விட்டு வடித்து ஊற்றிடுங்க. இப்போ நான் வந்து இப்போ இதில் வந்து இந்த கூழை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட போகிறேங்க. நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கலாம். அப்புறம் இல்லை இனிப்பு டேஸ்ட் வேண்டாம், ஆரம்பத்துலேருந்தே எங்களுக்கு இனிப்பு டேஸ்ட் கொடுத்து பழக்க வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்க, நீங்கள் வந்து 1 சிட்டிகை வந்து இதில் உப்பு சேர்த்துருங்க.
அந்த உப்பு டேஸ்ட் பிடிச்சிட்டு ஒரு சில குழந்தைங்க வந்து சாப்பிட ஆரம்பிப்பாங்க. உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம இன்னொன்று வந்து இனிப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாங்க. இந்த இனிப்புக்கு பதிலாக நீங்கள் வந்து பனங்கற்கண்டு கூட எடுத்துக்கலாங்க. ஆனால் பனங்கற்கண்டு போடுற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து காய்ச்சும் போதே நுணுக்கிட்டு உள்ளே சேர்த்துடணுங்க, அப்போ தான் கரையும். நாட்டு சர்க்கரைங்கிறனால வந்து உடனே கரைஞ்சிரும். நீங்கள் தேவையான அளவுக்கு இனிப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ நம்மளோட பேபி ஃபுட்டு டக்குன்னு ரெடி ஆயிடுச்சுங்க. குழந்தைங்களுக்கு தேவையான அத்தனை விதமான சத்துக்களும் இந்த ராகி கூழில் இருக்குங்க. அதனால் நீங்கள் வந்து ஸ்டார்டிங் ஃபுட்டாக வந்து உங்கள் குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக இதையே செஞ்சு கொடுங்க. அதே மாதிரி இது வந்து இதில் அயன் கண்டென்ட் நிறைய இருக்குங்க. ப்ரோட்டீன், ரிச்சு ப்ரோட்டீன் இருக்குது, கால்சியம் இருக்குது, எலும்புக்கு நல்ல வலு கொடுக்கும். அதனால் குழந்தைங்க எல்லாருமே தாராளமாக இது எடுத்துக்கலாம். 6 மாத குழந்தைங்களுக்கு கொஞ்சம் லூஸாக கொடுங்க. அதுக்கப்புறம் மேலே போக போக கொஞ்சம் கெட்டியாகவே நீங்கள் கொடுக்கலாம். அப்புறம் 6 வயசு குழந்தைங்களுக்கெலாம் நீங்கள் கொடுக்குற மாதிரி இருந்துச்சுன்னா இதில் கொஞ்சம் பால் விட்டு காய்ச்சி கூட நீங்கள் கொடுக்கலாங்க. அது இன்னுமே ஹெல்தியானது. பெரியவங்க எடுத்துக்கிறதுனாலுமே இந்த மாதிரி காய்ச்சி நம்ம எடுத்துக்கலாங்க, தாராளமாக எடுத்துக்கலாம். எல்லாருமே கண்டிப்பாக இதை நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்க இருக்கவங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், பெரியவங்களும் எடுத்துக்கலாம். கண்டிப்பாக இதை பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. மறுபடியும் ஒரு நல்ல ரெசிபியுடன் உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். சரசு சமையல் பாருங்கள், சமையல் நல்லா பண்ணுங்கள்.